வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் விளக்கு கடையில் இன்றைக்கி வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய காப்பர் ஐடல்ஸை தான் பார்க்க போகிறோம் காப்பர் அப்படின்னா செப்பு நம்ம வந்து செம்பு பா செம்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் செப்பு திருமேனி அப்படின்னு நம்மளுடைய பழைய கோவில்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது செம்புனால் செய்யப்பட்ட திருமேனி காப்பர் ஐடலை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு காப்பர் ஐடலுக்கு வந்து ரொம்பவே பேர் பெற்ற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜரோட பஞ்ச சபையில் தாமிர சபை அப்படின்னு அழைக்கப்படுற திருநெல்வேலி பார்த்திங்கன்னா தாமிர சபை அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து காப்பர்லால் செய்யப்பட்ட நடராஜர் இருப்பார் இன்றைக்கும் நீங்கள் வந்து அந்த நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும்போது பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த ஸ்மெல் பண்ண முடியும் ஏன்னா காப்பருக்கு ஒரு வாசம் உண்டு அந்த வாசம் வந்து நீங்கள் இப்போ அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இருந்து அவ்வளோ அழகாக நடராஜரோட அந்த தெய்வீக மனம் வந்து வரும் காப்பருக்கு பொதுவாகவே வந்து தெய்வ நோ சக்தியை வந்து இழுத்துக்கக்கூடிய தன்மை உண்டு நம்மளுடைய பஞ்சலோக விக்கிரகத்துலேயும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி வந்து அதில் காப்பர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ப்யூர் காப்பரில் செஞ்ச விக்கிரகங்களை பார்க்க போகிறோம் அதுலேயே வந்து கோல்டு பாலிஷ் பண்ண விக்கிரகங்களையும் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே அழகாக கலைநயத்தோடு செய்யப்பட்ட விக்கிரகம் இது ஒன்று ஒன்றையும் பார்க்குறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வேலைப்பாடு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது அளவுக்கு வந்து தனித்துவமான விக்கிரகங்களாக இருக்கும் ஸோ இந்த பதிவை முழுசுமாக பார்க்கலாம் நான் இந்த காப்பர் விக்கிரகத்தில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட விக்கிரகம் இது உங்கள் நான் என் கையில் வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படின்னு நம்புகிறேன் ரொம்பவே அழகாக இந்த சின்ன அழ சைஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தெளிவாக அழகாக செஞ்சுருப்பாங்க இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாலு இன்ச்சு உயரம் மூன்றரை டு நாலு இன்ச்சு இதோட உயரம் ரொம்பவே அழகாக இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா தன்வந்திரி தன்வந்திரி பெருமான் பஞ்சலோகத்தோட கம்பேர் பண்ணும்போது காப்பர் ஐடலோட ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக வாங்கலாம் இது வந்து அதில் ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி சின்ன சின்ன விக்கிரகங்கள் கலெக்ஷனாகவும் வாங்கி அவங்களோட இதில் ஷோரூமில் கூட ஷோகேஸில் கூட வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் இல்லை நம்ம வந்து அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக இதில் வந்து நாம் அபிஷேகம் எல்லாமே பண்ண முடியும் இது மாதிரி வராக பெருமாள் லக்ஷ்மியோட இருக்கிற விக்கிரகம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சு உயரத்தில் இருக்கும் வெயிட்னு பார்த்தோம்னா ஒரு கால் கிலோ அந்த மாதிரி தான் வெயிட் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தந்தத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ துணிப்பாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு விக்கிரகமுமே இதில் தனித்துவமான விக்கிரகமாக இருக்குது அது மாதிரி கருடன் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் கருடன் அதாவது மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு அந்த மாதிரி வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய கருடன் லக்ஷ்மி நாராயணன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் நம்ம ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை தாராளமாக பண்ணலாம் இதுலையே பார்த்தீங்கன்னா கோல்டு பாலிஷ்லேயும் இருக்குது நான் உங்களுக்கு இப்போ ரெண்டையுமே டிஃப்ரெண்ட் காட்டுறேன் இது வந்து காப்பர் ஐடல் இது காப்பர் ஐடல்லையே நம்மளுக்கு கோல்டு பாலிஷோடு இருக்கக்கூடிய விக்கிரகம் கோல்டு பாலிஷ் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்காக இந்த விக்கிரகத்தில் கோல்டு பாலிஷ் பண்ணியே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நரசிம்மர் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்க லக்ஷ்மி நரசிம்மர் எவ்வளோ அழகாக இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இருக்காரு அது மாதிரி அதுலேயே கோல்டு பாலிஷ் பண்ண லக்ஷ்மி நரசிம்மர் அது மாதிரி நம்ம இப்போ காப்பர்களை பார்க்குறா எல்லாமே வந்து நம்மளுக்கு கோல்டு பாலிஷ்லேயும் இருக்குது இன்றைக்கி இதை பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாயகர் அவர் இப்போ வந்து கோல்டு பாலிஷில் மட்டும்தான் இருக்கார் ஏன்னா இந்த இந்த ஐடல்ஸ் எல்லாம் பிரிக்கும் போதே பஞ்சலோகத்தில் வந்து வா காப்பரில் இருக்கிற பிரதோஷ நாயகரை வாங்கிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு உங்களுக்கு காட்ட முடியலை பட் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதையுமே காட்டுறேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்பாள் இன்னொன்று வந்து ரொம்பவே அழகாக இருந்து வந்திருந்தது அதுவுமே பெரிய கா நம்ம வந்து ஷியாமலா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ மாதேங்கி அம்மன் நம்ம வந்து ரொம்ப பெருசாக பார்த்தோம் ஏழு இன்ச்சில் பார்த்தோம் இப்போ காப்பரில் அது வந்து நாலரை இன்ச்சு உயரத்தில் அழகாக வந்திருந்தது அதுவுமே வந்து இன்றைக்கி வந்து எடுத்துட்டாங்க வந்த உடனே அதை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க அதை எடுத்துட்டாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ராமர் செட்டு அழகாக சின்ன சைஸில் ராமர் செட்டு இதுவுமே உங்களுக்கு முழுக்க காப்பரால் செய்யப்பட்டது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ராமர் லக்ஷ்மணன் தேவி அது மாதிரி பார்த்திங்கன்னா ஹனுமான் இவங்க எல்லாமே வந்து அழகாக நம்மளுக்கு செட்டாகவே இருக்கிறாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா யோக ஆஞ்சநேயர் இவருமே வந்து நம்மளுக்கு காப்பர் ஐடல்ல இருக்காங்க நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே கம்மி தான் இன்னும் நிறையவே கலெக்ஷன்ஸ் இதில் வந்து இருக்குது அது மாதிரி பெருமாள் இது ஒரு ஆறரை ஏழு இன்ச்சு உயரம் உள்ள பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட அவ்வளோ அழகாக இருக்கார் அதே அதே பெருமாள் நம்மளுக்கு கோல்டு பாலிஷ்லேயும் இங்கே இருக்கார் ஸோ உங்களுக்கு காப்பர் ஐடலில் என் என்ன ஐடல் வந்து உங்களுக்கு கோல்டு பாலிஷில் வேணாலும் கொடுக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் இது வந்து நிறைய கோவில்களில் பழைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவரோட முகம் வந்து ரியல் குதிரை முகமே கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம்தான் இந்த விக்கிரகம் ரியலாகவே வந்து குதிரையோட முகமும் மடியில் லக்ஷ்மியும் உட்காந்துருக்காங்க படிப்புக்கான கடவுள் அவரையுமே வந்து காப்பரில் செஞ்சு இது வந்து கோல்டு பாலிஷோடு இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விக்கிரகம் எனக்கு இதில் விளக்கு வச்சுக்கி வேணும்லாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க அது மாதிரி சிவ சிவன் ஃபேமிலி இவங்களுமே வந்து காப்பர்னால் செய்யப்பட்ட சிவன் ஃபேமிலி விநாயகர் இருக்கார் பக்கத்துலேயே அவரோட வாகனம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் மடியில் விநாயகரும் அம்பாள் மடியில் முருகரும் இருக்கிற மாதிரி கீழே நந்தி மயில்லாம் இருக்குது ஒரே விக்கிரகத்தில் எல்லாரோட வாகனமுமே இதில் வந்துருச்சு இதுவுமே கோல்டு பாலிஷால் செய்யப்பட்டது நாம் இன்றைக்கி பார்த்த இந்த காப்பர் விக்கிரகங்கள் கோல்டு பாலிஷில் இருக்கக்கூடிய தங்கம் முலாம் பூசப்பட்ட இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டில் காப்பர் ஐடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி கேட்டகரியே இருக்கும் நீங்கள் அதிலேயே வாங்கலாம் அல்லது இதிலிருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய விளக்கு கடை டா யோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பலாம் விளக்கு கடையோட ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் அந்த டைமில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உடனே உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்